வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி புதிய நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய தருணத்தில் நாங்கள் இருக்கும். பிகாஸ் வெற்றிகரமான 6 மாடல் நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இத்தனை வருஷம் நீங்கள் தந்த ஆதரவை இனிமேலும் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்கள் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி நிகழ்ச்சிகளை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில முதுகு வலி, சளி தொந்தரவு இதெல்லாம் தாண்டி மூட்டு வலின்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு வலிகளாக இருக்குது. நிறைய நேர்கள் கால் பண்ணி மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நிரந்தரமான தீர்வு உங்கள் ஹாஸ்பிட்டலில் தர முடியுமா? ஓகே, கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மூட்டு வலிகளுக்கு மூட்டு வலி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து செரிமான சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான வலிகளும் வந்து சேரும். ஸோ ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யலை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் சரியாக செரிமானம் ஆகாமல் மந்தமாக மாறி அந்த வாதமாக மாறும்போது தான் நமக்கு இந்த வலிகள் எல்லாமே ஏற்படுது. இதை தவிர்த்து மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வெயிட் தானாகவே அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம பாடியில் இருக்கிற எல்லா வெயிட்டும் வந்து நம்ம மூட்டுகளில் தான் தாங்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மூட்டு வலிகளும் வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து சத்து குறைபாடும் ஒரு மெயின் காரணமாக அமையுது. ஸோ யாரெல்லாம் வந்து சரியான முறையில் உணவுகள் எடுக்காமல் அதுவும் முக்கியமாக வந்து நியூட்ரிஷ்னல் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை தவிர்த்து மெயினாக வந்து சித்த மருத்துவத்தில் அஜீரணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே மூட்டுகளில் வலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஜீரணம் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்கிற முறையை வந்து தொடர்ந்து 48 நாள் ஃபாலோ பண்ணாங்கன்னா மூட்டு வலிகள் வராமல் பார்த்துக்கலாம். திருகடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், ஓமம், இந்துப்பு இது எல்லாமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி 5 கிராம் உணவுக்கு அப்புறமா எடுக்கும் பொழுது நமக்கு செரிமானம் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ மூட்டு வலிகள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ டாக்டர்ஸ் கிட்ட வராங்கன்னா மூட்டுகளுக்கு வந்து மருந்துகள் கொடுக்காமல் எதுக்காக வந்து வயிற்றுக்கு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து நம்ம அஜீரணம் சரி பண்ணும்பொழுதே மூட்டு வலிகள் சரியாயிடும். இப்போ வந்து பெயினுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதுக்குரிய காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது நமக்கு பெர்மனண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் சொன்ன டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக 48 டேஸில் கண்டிப்பாக மூட்டு வலிகள் செரிமானாகும், டைஜஷனும் அவங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன். மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான தொந்தரவுனா செரிமான தொந்தரவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் இன்டைஜஷனை ப்ராப்பராக ஆக்கிட்டாலே போதும், வலிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர். குட் மார்னிங் மேம், என் பேர் சுமான்னு. எங்க இருந்து கால் பண்றீங்க சுமா? பெங்களூர்ல இருந்து கால் பண்ணினா இருக்கா மேம். ஓகே சுமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எதுக்காக தான் கேட்டுனா இருக்கா மேம். உங்க வயசு? 29 மேம். ஓகே மா, உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க மேம். என் பேர் சுமான்ட்டு, நான் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி ஆகுது மேம். சரிங்கம்மா, எவ்வளோ நாள் அது மாதிரி இருக்கு? ஒரு 2-3 இயர்ஸாக இருக்குங்க மேம். ஓகே, ஸ்கின் அலர்ஜி இருக்கா இல்லை தோலில் வந்து தடிமனாக இருக்கா, வீக்கம் ஏற்பட்டிருக்கா, அரிப்பு இருக்கா? இச்சிங் இருக்கு மேம். இச்சிங் நான் சொரிஞ்சேனாக்கா அது அப்படியே வீக்கம் வீக்கம் மாதிரி வந்துடுது மேம் ஸ்கின்னு. ஓகே, தோல் மாதிரி உரியுதுங்களா? அலர்ஜி மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எந்த உணவுகள் எல்லாம் நம்ம எடுக்கிறோமோ
அதை வந்து அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த உணவுகள் எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அது எல்லா வகையான சத்துக்களும் நம்ம உடலுக்கு வந்து தேவை, முழுமையாக தேவை. ஸோ இப்போ ஒரு சில உணவுகள் எல்லாம் வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணுறதுனால நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆகி உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா உணவுகளும் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 3 மாத காலம் வந்து இப்போ நான் சொல்கிற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரகம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் வந்து 5 கிராம் வந்து உணவுக்கு முன்னாடி 2 வேளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே கருஞ்சீரகத்தை விளக்கெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளியல் எடுத்துக்கணும். சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த கருஞ்சீரகத்திலே உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் அவுட் ஆகிடும். இப்போ சப்போஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஆர்ஜியர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். 3 மாத காலத்திலே வந்து உங்களுக்கு நாங்கள் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவோம். பெங்களூரில் எங்களோட பிரான்ச் இருக்குது. ஸோ ஆர்ஜியர் மருத்துவமனையில் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. முதல்ல உங்கள் பேரிடம் சொல்லுங்கள், இங்கேருந்து கால் பண்ணுறீங்க. உடல் எடை அதிகமா இருப்பாங்களா? உடல் எடை கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க எடுத்திருக்கீங்க? அலோபதியில எடுத்துருக்க மேடம், ஏதாவது கிரீம் ஏதாவது கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, டானிக் ஏதாவது கொடுப்பாங்க, அதனால அந்த அளவுக்கு கேட்கல. ஓகே சார், அடி ஏதாவது பட்டுதுங்களா? அடியில எதுவும் பட்டது மேடம். ஓகே சார், 2 மூட்டுகள்லயும் உங்களுக்கு வலி இருக்கு? ஆமாங்க மேடம். ஓகே சார், வீக்கம் காணப்படுதுங்களா? வீக்கம் இருக்கா? வீக்கம் இருக்கு மேடம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூரின்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மோஷன் வந்து அவங்க நார்மலாக ரெகுலராக வந்து 1 நாளைக்கு 2 முறை போகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மூட்டு வலிகள் வரும். இதை தவிர்த்து அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ மெனோபாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி பொதுவாகவே வரும். இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அமுக்ராச்சூரணம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து பாலில் வேக வச்சுட்டு பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லி வந்து 3 வேளை 5-5 கிராம் பாலில் கலந்து கொடுங்க. அப்போ வந்து போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், பாடியில் இருக்கிற எல்லா வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து நெரிஞ்சில் முள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வேரோட நல்லா அலசிட்டு ஒரு 3-4 முறை நல்லா அலசிட்டு அப்படியே முழுமையாக வந்து நசுக்கி கஷாயம் மாதிரி போட்டு 100 ml வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த நெரிஞ்சல் முள் கஷாயம் வந்து வாரத்தில் 2 முறை மட்டும்தான் கொடுக்கணும். கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர்கள்லாம் வெளியில் வந்துடும், வலிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து மூட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கம் குறையிறதுக்கு முட்டையோட வெள்ளை கரு அது கூட வந்து நல்லெண்ணெய் இது ரெண்டுமே சேர்த்து 10 மாதிரி போட்டிங்கன்னா வீக்கெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா அவங்க இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து ஸ்வேதா பேசுறேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக பேசணும் மேம். ஓகே, அவங்க ஏஜ் என்னமா? ஏஜ் வந்து 58 ஆகுது மேம். அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து மூட்டு வலி மேம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எஸ் மேம், எங்க அத்தைக்காக பேசணும் மேம். அவங்களுக்கு 5 இயர்ஸ் தான் மூட்டு வலி இருக்குது மேம். சரிம்மா. அவங்க தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் மெடிசன். ஓகே, இருந்தாலும் அவங்களுக்கு குறையல மேம். டெய்லி டேப்லெட் போட்டாதான் தூங்குவாங்க மேம், இல்லாட்டி பால் வலி மேம் அவங்களுக்கு. ஓகே, அவங்களோட ஏஜ் என்ன சொன்னீங்க? 58 மேம். 58. ஓகே, அவங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். ஓகே, வெயிட் அதிகமா இருப்பாங்களா? வெயிட் வந்து 75 மேல இருக்காங்க மேம். ஓகே, சோ நம்ம வெயிட்டும் வந்து குறைக்கணும். டைஜஷன் தான் நார்மலா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே, மோஷன் ஃப்ரீயா போறாங்க? கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மேம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது மேம். ஓகேம்மா, சோ நம்ம டைஜஷனும் வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும், மலச்சிக்கல் இல்லாமே பாத்துக்கணும்.
மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுனாலும் வாதம் ஃபார்ம் ஆகும். அந்த வாதம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும்போது வலிகள் ஏற்படும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து பொடி பண்ணிவிட்டு ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் வெந்நீரில் டெய்லி நைட் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும். இதை தவிர்த்து ஃபுட்லேயே வந்து நிறைய நார் சத்து உள்ள பொருட்கள் நிறைய கொடுங்க. அதாவது எந்த காய்கறிகள் எல்லாமே வந்து பச்சை நிறத்தில் இருக்கோ அது எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து அந்த காய்கறிகள் மேலே பார்த்தீங்கன்னா கீரை தண்டுகள் இதெல்லாமே காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, வெங்காயத்தாள், இதில் எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் அவங்க அன்றாட உணவுகளில் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மோஷன் வந்து நார்மலாக போக ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் அவங்களுக்கு நியூட்ரிஷனும் நார்மலாக கிடைக்கும். இதை தவிர்த்து இந்த வலிகளுக்கு வந்து மெயின் காரணமாக அமைது அஜீரணம். அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த டயட்டும் வந்து சைட் பை சைட் கொடுங்க. இதை தவிர்த்து மூட்டுகளை வந்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் 2 பொடி கல் உப்பு, எருக்கம் இலை ஒரு அது வந்து தேவையானாலும் எடுத்துக்கலாம், நல்லா கொதிக்க வச்சு திக்கான ஒரு டவலை வந்து காலில் வந்து ஒத்தடம் கொடுங்க. குறிப்பாக வந்து மூட்டுகள் பின்பகுதியில் ஒத்தடம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக பாய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து வெயிட்டும் சைட் பை சைடு அவங்களுக்கு குறைக்கணும். ஸோ கொள்ளு ஜூஸ் வந்து வாரத்தில் 2 முறை கொடுத்துக்கிட்டே வாங்க. பார்லி கஞ்சி காலைல டிஃபன் வந்து 3 நாள் வந்து தொடர்ந்து பார்லி கஞ்சி கொடுங்க, வெயிட் வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 3 மாத காலம் வந்து நாங்கள் உள்ளுக்கு டானிக்ஸ், லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மருந்துகள் ப்ளஸ் வர்மா இது 3 பண்ணும்பொழுது அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ பெயின் கில்லர்ஸ் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு பர்மனெண்ட் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ மருத்துவமனை வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஆ வணக்கம்மா, என் பேர் லக்ஷ்மி. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? வணக்கம்மா. வணக்கம் மேம். ஓகே, அவருக்கு வந்து இந்த முடக்குவாதம் சொல்லக்கூடிய இந்த ஆரிய ஃபேக்டர்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? இல்லை மேம், எதுவுமே எடுக்கல மேம். அவங்க வந்து டேப்லெட்ஸ், டானிக்ஸ் அது மாதிரி தான் மேம் கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க மேம். சரி, ஓகேம்மா. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடக்குவாதமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்க. எல்லா வகையான நோய்களுக்கும் நிரந்தரமாக தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த முடக்குவாதம் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது திரும்ப ஒரு 2 மாத காலத்திலே திரும்ப மறுபடியும் ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு நார்மலுக்கு வந்துடும். எல்லா வகையான வலிகளுக்கும் வர்ம சிகிச்சை வந்து ஒரு 3 சிட்டிங்ஸ்லேயே வந்து எடுக்கும் பொழுது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இப்போ வீட்லேயே வந்து முடக்கத்தான் கீரை உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்து கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம், இல்லைனா துவையல் மாதிரி தொடர்ந்து 48 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த எல்லா வகையான ஜாயின்ட்ஸ் பெயினும் கிளியர் ஆகிடும். முடக்குவாதம்க்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, உங்களுக்கான தீர்வுகள் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ரமேஷ் பழனிலிருந்து பேசுறேங்க மேடம். ஓகே ரமேஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாக்காக மூட்டு வலி 10 வருஷமா இருக்கு மேடம். வயசு 60 இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு, படிக்கட்டு கூட ஏற முடியல, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணாமே சரிப்படுத்த முடியுமான்னு கேட்கலாம். ஓகே, பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். ஓகே, ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் போனீங்கன்னா அது நிரந்தர தீர்வு கொடுக்காது. அவருக்கு வந்து மூட்டுகளில் அடி ஏதாவது ஏற்பட்டதுங்களா? இல்லை, அடி ஏற்பட்ட மாதிரி தெரியலைங்க மேடம். ஆனால் வயசானதுக்கு அப்புறம் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அறுவை சிகிச்சை வந்து நமக்கு இப்போ வந்து
மூட்டுகளை வந்து அந்த ஜவ்வுகள் வந்து கிழியுறது இல்லைனா வந்து மூட்டுகள் வந்து டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு தான் வந்து நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும். இப்போ வந்து அதுவும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காது. மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும். எஸ்பெஷலி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில எல்லா வகையான ப்ராப்ளம்ஸ். மாமா அங்க சுகர் கெடுத்துட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு தேவையாயிருச்சு, அதனால அவர் சொல்லி தான் கால் பண்றேன். ஓகே, கண்டிப்பா அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில எல்லா வகையான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவருக்கு சர்ஜரி போனீங்கன்னா அது நிரந்தர தீர்வு கிடைக்காது. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வாங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகர் அபிபுல்லா ரோட்ல இருக்கு. வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது தொடர்ந்து ஒரு 2 மாத காலத்திலேயே அவருக்கு வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்கும் வந்து மருந்துகள் 3 மாத காலத்திலேயே நாங்கள் நிப்பாட்டிட்டு உணவு முறைகளை அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது வாழ்நாள் முழுதும் இந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. உங்க பேருமா? பேர் வந்து நிஷாங்க. யாருக்காக நிஷா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவும் என் பையனுக்காகவும் கேக்குறேங்க. உங்க வயசு என்னமா? என் வயசு வந்து 29 ஆகுதுங்க. ஓகே, எனக்கு வந்து ரெண்டு மேம் பேசலாங்க. பேசலாம். மேம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். எனக்கு என்ன ட்ராபிள்னா, எனக்கு வந்து ரெண்டு பசங்களுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. சரிங்கம்மா. இப்போ என்ன ஆகுதுன்னா, பெரிய பையனுக்கு 9 வயசு ஆகுது. எனக்கு வந்து உட்காந்தா அந்த ஜாயின்ல வந்து ரொம்ப பெயினா இருக்கு மேம். கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்காந்து வேலை எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. ஓகே, கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த ஜாயின்ட்ல சரியான வலி, அப்புறம் போய் படுத்தோம்னா மூச்சு திணற மாதிரி ஆயிடுது அந்த வலியில. ஓகேம்மா, எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் பெயின் இருக்கா? எல்லா நாட்கள்லயுமே இருக்கு மேம். காலையில எந்திரிச்சா பெயினோட தான் எந்திரிக்கிறேன். நைட் வந்து அந்த தைலம் போட்டுட்டோம்னா காலையில கொஞ்சம் நார்மலா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வேலை செய்ய வேலை செய்ய சேம் அதே வலி மார்க்க கண்டினியூ ஆகுது. அது ஒரு ப்ராப்ளம் மேம். இன்னொன்னு வந்து என் பையன் வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கான். ஓகே, அதனால கொஞ்சம் அவன் வெயிட் எகெயின் பண்ணோம். அதுக்கு இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எல்லா மூட்டுகளையும் வலி இருக்கு, பிளஸ் மூச்சும் வாங்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நொச்சி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். நொச்சி இலை வந்து கஷாயம் மாதிரி போட்டு அதில் வந்து ஒரு 2 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து உங்களுக்கு தொடர்ந்து 48 நாள் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா வகையான ஜாயின்ட்ஸ் பெயினும் உங்களுக்கு போயிடும். இந்த மூச்சு வாங்குறதும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து பையனுக்கு வந்து நல்ல ஆகாரமான உணவு கொடுங்க. அதுக்கு முன்னாடி மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறாரா, டெய்லி வந்து மலக்கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். கீரை, காய்கறி, பழங்கள் இது மூணு வந்து டெய்லி அவங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு வந்து இயற்கையான முறைகள், நம்ம உணவே வந்து மருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா வகையான இயற்கை முறையில் அவருக்கு கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி தானாகவே டெவலப் ஆகிடும். இந்த பேக்கரியில் விற்கிறது இந்த ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், இந்த க்ரீம் பேஸ்டு பிஸ்கெட்ஸு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் வந்து நார்மலாகவே நமக்கு மந்தத்தை ஏற்படுத்தும். அதனால் இயற்கை முறையிலான இந்த சத்து மாவு கஞ்சி, உளுந்து கஞ்சி, இந்த கேழ்வரகு, களி, புட்டு இந்த மாதிரி வகையான உணவுகள் கொடுங்க. இதை தவிர்த்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து 1-2 டீஸ்பூன், கேழ்வரகு 2 டீஸ்பூன், வேர்க்கடலை உங்களுக்கு வந்து நாட்டு வேர்க்கடலையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாதாம், இது வந்து எல்லாமே வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி வந்து உணவுக்கு அப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க. நாட்டு கோழி, மட்டனுடைய சூப்ஸு இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி தானாகவே டெவலப் ஆகிடும். 3 மந்த்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், வெயிட் தானாகவே கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-45-96-44. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நிர்மலா மேடம், நான் மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்றேன். ஓகே மேம், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? வயசு 29 ஆகுது மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. என் பேர் நிர்மலா. ஓகே, எனக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்குது மேம். எனக்கு சரி அது அந்த ரொம்ப நடக்க முடியல, அப்படியே 2 மூட்டையும் வீங்கிடுது.
சரிங்க. பெல்ட் கொடுத்துருக்காங்க, பெயின் பெல்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அது போடுறப்ப கரெக்டா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சது. ஓகேமா. முட்டில இருந்து பாதம் வரலாம் அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது மேம், நடக்கவே முடியல. ஓகே. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா? பேக் பெயின் அப்பப்போ அடிக்கடி வருது மேம், அதுவும் தான். ஓகே. செப்பல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றீங்க? ஹீல்ஸ் யூஸ் பண்றீங்களா? இயல்பாக இருக்க வேண்டிய ஷேப் வந்து மாறிடும். அது மாறும் பொழுது நமக்கு அந்த நரம்புகள் வந்து கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிப்படை செய்யும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஹீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க, ஃபிளாட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ பெல்ட்லாம் யூஸ் பண்றது உங்களுக்கு பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு காலோட மூட்டுகளோட பின்பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு மேலிருந்து கீழ் நோக்கி மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து படிப்படியாக சரியாயிடும். இது கூட ஒத்தடமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கல் உப்பை வந்து நல்லா வறுத்துட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுங்க. உங்களுக்கு வித்தின் வந்து 1 வீக்லேயே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நீங்கள் வந்து இந்த பெல்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து இடுப்பு பகுதியில் நமக்கு வந்து இடுப்பில் வந்து பார்த்தாவே தெரியும், முதுகில் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். இந்த பெயினும் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? இருக்கா? உங்களுக்கு பாடி வெயிட் வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க வந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எக்ஸ்டர்னலா வந்து நீங்க ஹார்மோன்ஸை வந்து பிளட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி வகையான மெடிசன்ஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ நமக்கு மெயின் வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராய்டு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகலை. அப்போ வந்து தைராய்டு கிளாண்டை தான் நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அதை தவிர்த்து வந்து ஹார்மோன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இயற்கை முறையில் சித்த மருத்துவத்தில் இதுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ தைராய்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து மாத்திரைகள் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்படி கிடையாது, சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மாத்திரைகள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்கும் பொழுது 3 மாத காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல் வந்து அதோட லெவல்ஸ் குறைஞ்சிருக்கும். தொடர்ந்து வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உணவு முறையிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து சீத்தாப்பழம் இலை ஒரு 8 இலை எடுத்துக்கோங்க. அருகம்புல் இது ரெண்டுமே வந்து கஷாயம் மாதிரி போட்டு 50 ml மார்னிங் அண்ட் நைட் உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து லேட் நைட் தூங்குறது, காலையில் வந்து சூரியன் உதயம் ஆகும் பொழுதே நம்ம எழுந்துக்கணும். இதை தவிர்த்து 1 hour வந்து வெயிலில் நிற்கும் பொழுதும் அந்த விட்டமின் டி வந்து நமக்கு இந்த தைராய்டு கிளான்ஸை வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். தைராய்டு வந்து ரெகுலர் பண்ணிட்டோம்னாலே பாடி வெயிட் குறைஞ்சிரும், பீரியட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ஃப்ளோரா மேடம். ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சிவகங்கை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னுடைய மதருக்காக கேட்கணும் மேடம். அவங்க ஏஜ் என்னம்மா? அவங்களுக்கு ஏஜ் வந்து 58 மேடம். ம், ஓகே. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்.
என்னுடைய மதருக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். ஓகேம்மா. மொத வந்து பிபி மட்டும் தான் இருந்துச்சு, அவங்களுக்கு 58 ஏஜ் ஆகுது. ஓகே. ஹிஸ்டெரெக்டமி பண்ணதுக்கு அப்புறம் சுகர் வந்துருச்சு மேடம். சரிங்கம்மா. அவங்க பிறகு டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட்ல கண்ட்ரோல் ஆகல, இப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டு மேடம். சரிங்கம்மா. இப்போ காலில் வேற புதிங்கால புண்ணு வேற இருக்கு மேடம். அவங்களுக்கு இன்சுலின் போட்டும் புண்ணு ஆற மாட்டேன்னு, சுகரும் கண்ட்ரோல் இல்லை மேடம். சரிம்மா. எதுக்காக கர்ப்பப்பை எடுத்தீங்க? அது கீழே இறங்கிடுச்சு மேடம், அதனால எடுத்தோம் மேடம். ஓகேம்மா. ஸோ கர்ப்பப்பை எடுத்துட்டாலே பெண்களுக்கு வந்து எல்லா வகையான வலிகளும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு மெயினாக அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த புண்களும் ஆற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இன்சுலின் வந்து நீங்கள் எடுக்கிறத கட் பண்ணணும். எப்படின்னா, நம்ம பாடியிலே வந்து இயற்கையான முறையில் வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணால் மட்டும்தான் பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யும், நரம்புகளுக்கு எல்லாருக்குமே வந்து இயற்கையான முறையில் ரத்த ஓட்டமும் அந்த ஆறக்கூடிய தன்மை புதுசாக வந்து செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ எக்ஸ்டர்னலாக நீங்கள் இன்சுலின் கொடுக்கறதுனால அது ஒரு ஃபாரின் பாடியாக நினச்சிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரு கிருமி எப்படி உள்ளே வருதோ அதே மாதிரி தான் இந்த இன்சுலினை வந்து ஃபாரின் பாடி நினச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுனால தான் இன்சுலினோட அளவு வந்து உங்களால் குறைக்கவும் முடியல, ரத்தத்துலேயும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இன்சுலின் எடுத்துக்கிறீங்க, ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் தான் காமிக்கும். அது இல்லாமல் புண்களும் உங்களுக்கு இயற்கையாகவே ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ எதுக்காக வந்து உங்களுக்கு ஆறலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபாரின் பாடி நினச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் போடுறது மூலிமா இந்த புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க, நாவல் பட்டை கொடி, சீந்தில் கொடி, இது மூணுமே வந்து இந்த இரண்டு பொடிகளும் வந்து கூட இந்த வேப்ப இலை கொழுந்தை வந்து கஷாயம் மாதிரி போட்டு அந்த கஷாயத்தில் இந்த பொடியை ஆட் பண்ணி டெய்லி வந்து உணவுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டே வாங்க, இன்சுலின் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். கூட நீங்கள் முழுமையான ஒரு 3 மாத ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் காலரிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் தனலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். அம்மாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கேட்கணும் மேடம். ஓகே, நிச்சயம் கேட்கலாமா. உங்க அம்மாவோட வயசு என்ன? அம்மாவுக்கு வயசு 60 ஆகுது மேடம். ஓகே, பேசலாமா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எத்தனை வருஷமா தொந்தரவு இருக்கு? அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா அந்த தொந்தரவு அதிகமா இருக்குங்க மேடம். சரிம்மா. மூச்சு விட சிரமமாவும் இருக்கு, டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் இருக்கு மேடம், சளி ப்ராப்ளமும் இருக்கு மேடம். ஓகேம்மா. இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? ஆமா மேடம், பஃப் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். சரி. ஸோ இது எடுக்க எடுக்க உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகாது. நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாயை வந்து இந்த நீங்க எடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் வந்து விரிவடைய செய்யும். அப்போ வந்து டெம்பரவரியா அவங்களுக்கு அதை நல்லா இப்போ நான் ஃப்ரீயா பிரீத் பண்றேன் நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த சுவாச குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து இத்தனை வருஷமாக இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டெய்லி வந்து அவங்க உணவில் இஞ்சி கஷாயம் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சுவாசம் வந்து மூக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் வந்து நார்மலாக இருக்கணும். இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸு, வீசிங் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக வந்து சுவாசம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து முழுமையாக கிடைக்காது. நம்ம மூக்கு வழியாக எடுக்கும் பொழுது தான் லங்ஸுக்கு ஆக்சிஜன் போய் சேரும். அப்போ நார்மலாகவே வந்து இயற்கையான முறையிலே இம்யூனிட்டி பவர் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போ நேசல் பிளாக் இருந்துச்சுன்னா விராலி மஞ்சளை வந்து விளக்கெண்ணில் டிப் பண்ணிவிட்டு அந்த விளக்கில் சுடும் பொழுது அந்த வர புகையை வந்து உள்ளே இழுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நேசல் பாலிப் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், அந்த சுவாசமும் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கடுத்து வந்து நுரையீரல் இருக்கிற சளி வெளியே வர்றதுக்கு ஆடாத்துடை, நொச்சி இலை, தும்ப இலை, இது மூணுமே வந்து கஷாயம் மாதிரி போட்டு அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு பொடியும் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க.
இப்போ இத்தனை வருஷமாக அவங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ்ன்றதுனால முறையாக ஒரு 3-6 மாத காலம் வந்து மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஸோ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுப்போம், வாழ்நாள் முழுதும் வராது, இம்யூனிட்டி பவரும் வந்து டெவலப் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம், நான் வந்து சுரேஷ் பேசுகிறேன். மேடம், எங்கேருந்து சார் கூப்பிட்றீங்க? நான் வந்து சுரேஷ் வந்து நாகப்பட்டினம். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். உங்கள் வயசு? வயசு வந்து இப்போ 42 மேடம். பேசலாம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர், ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், நான் வந்து சுரேஷ் பேசுகிறேன் டாக்டர். ஆ, வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து இந்த நாகப்பட்டினத்துல பேசுறேன். எனக்கு இந்த மூட்டு வலி இருக்குங்க மேடம். ஓகே, எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு ஒரு இப்போ 5 வருஷமா இருக்குங்க மேடம். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? தொழில் சார்ந்த வியாதிகள் சொல்லிட்டு ஒரு சில வியாதிகள்லாம் இருக்கு. சோ நீங்க நீண்ட காலம் வந்து நிக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உடல் எடை வந்து நார்மலாக இருந்தாலுமே நம்ம நீண்ட காலம் நீண்ட நேரம் நிற்கும் பொழுது மூட்டு வலிகள் வரும். ஸோ இப்போ நைட்டு நீங்கள் தூங்கும் பொழுது காலை வந்து ஒரு 2 தலகாணி வச்சுட்டு மேலே லிஃப்ட் பண்ணிட்டு படுங்க. அப்போ வந்து சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீண்ட நேரம் நீங்கள் நிற்கிறதுனால வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 வருஷம் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட்டு தூங்கும் பொழுது 2 பில்லோ வச்சுட்டு மேலே காலை லிஃப்ட் பண்ணிட்டு தூங்குங்க. முடிஞ்சால் வந்து தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு காய்ச்சி மேலேருந்து கீழ் வழியாக வந்து நல்ல மசாஜ் மாதிரி பண்ணுறது மூலிமா ரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிச்சிடும். நாட்டு மருந்து கடையில் வந்து பிரண்டை உப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 5 கிராம் மட்டும் நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு படிப்படியாக அந்த வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட ஒத்தடம் வந்து கொடுங்க. ஒத்தடம் வந்து சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து சுக்கு பொடியை வந்து பொடி பண்ணி 10 மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வலிகள் வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணி உங்களோட கேள்விகளை நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு பயன்படுத்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தினம் சிக்கிட்டு காட்டிலையும் பேக் யூ ஓல்.